ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். டுடே இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஜிபேயில் வந்து கேம் இப்போ வந்து இப்போ நிறைய பேர் விட்டுருக்காங்க. ஸோ வந்து பார்த்திங்கன்னா நிறைய ரவுண்ட்ஸ் விட்டுருக்காங்க. ஸோ அந்த ரவுண்ட்ஸ்லாம் என்ன எப்படிலாம் ப்ளே பண்ணுறது அப்படின்றது டாப் டு பாட்டம் பார்த்தலாம். ஸோ ஃபஸ்ட் ஆஃப் ஆல் ஜிபே இன்ஸ்டால் பண்ணாதவங்க வந்து பார்த்திங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் என்னோடய லிங்க் தரேன். ஸோ மறக்காமல் வந்து பார்த்திங்கன்னா இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. ஸோ டிஸ்கிரிப்ஷனில் வந்து என்னோடய லிங்க் நான் எங்கே தருவேன் அப்படின்னு பார்த்திங்கன்னா, ஸோ இந்த இன்வைட் கோடு இருக்கும், கோட் யுவர் கோட்டு 2x71452. ஸோ இந்த கோடை வந்து நான் வந்து உங்களுக்கு பார்த்திங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருப்பேன் யூடியூப்பில். ஸோ நீங்கள் அதை வந்து கிளிக் பண்ணி நீங்கள் ஜிபே இன்ஸ்டால் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து பேங்க் டீட்டெயில்ஸ்லாம் கொடுக்கணும். அண்ட் தென் ரெஃபரல் கோட் போடாதவங்க வந்து பார்த்திங்கன்னா இங்கே மேலே வந்து ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இங்கே என்னோடய ஃபோட்டோ இருக்குது பார்த்திங்களா, இங்கே இருக்குது பாருங்கள் என்னோடய ஃபோட்டோ. ஸோ இந்த ஃபோட்டோ வந்து நீங்கள் கிளிக் பண்ணணும். ஸோ இந்த ஃபோட்டோவை நீங்கள் கிளிக் பண்ண உடனே வந்து பார்த்திங்கன்னா இங்கே மேலே வந்து 3 dots இருக்கும். நான் இப்போ அதை தான் கிளிக் பண்ணியிருப்பேன். ஸோ அதை உங்களுக்கு காமிக்கிறேன். இந்த 3 dots முதல்ல கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த 3 dots கிளிக் பண்ணி ரெஃபரல் கோட் அப்படின்ற ஃபஸ்ட் ஆப்ஷன் இருக்குது, அதை கிளிக் பண்ணிவிட்டு ரெஃபரல் கோட்லாம் போடாதவங்க வந்து ரெஃபரல் கோடை போட்டுருங்க. ஸோ ரெஃபரல் கோட் போட்டிங்கன்னா உங்களுக்கு என்ன கிடைக்கும் அப்படின்றத நான் கீழே மென்ஷன் பண்ணிடுறேன். அவங்களே மென்ஷன் பண்ணியிருக்காங்க, நான் எதுவும் சொல்லவே தேவையில்ல. ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா 201 rupees கிடைக்கும், அண்ட் தென் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் 21 rupees கிடைக்கும் அப்படின்ற மாதிரி போட்டிருக்காங்க. ஸோ இன்ஸ்டால் பண்ணாதவங்க ஃபஸ்ட்டு இன்ஸ்டால் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து உங்கள் பேங்க் டீட்டெயில்ஸ்லாம் கொடுக்குற மாதிரி இருக்கும். ஸோ பேங்க் டீட்டெயில்ஸ் எப்படி கொடுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் ஏதாவது ஒரு பேமெண்ட் மோடை செலக்ட் பண்ணிங்கன்னா பே கான்டாக்ட்ஸ் அப்படி நீங்கள் கொடுக்குறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஓகேவா, பே கான்டாக்ட்ஸ் ஆர் பே ஏதாவது ஒன்று யூபிஐ ஐடி ஏதோ ஒன்று கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து உங்களோட ஃபோன் பேங்க் டீட்டெயில்ஸ் ஃபஸ்ட்டு கேட்கும். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் உங்களுக்கு பே பண்ணுறேன் அப்படின்னா, இப்போ நான் பே பண்ணுறேன் அப்படின்னா பே அப்படின்னு கொடுத்தா உங்களுக்கு பேங்க் டீட்டெயில்ஸ் கேட்கும். அதை கொடுத்து உங்களோட பேங்க் டீட்டெயில்ஸை எடுத்துகிட்டு உங்களோட ஓடிபி வரும், அந்த நம்பருக்கு அந்த ஓடிபி என்டர் பண்ணிவிடுங்க. அண்ட் தென் ஐஎன்டி ஓம் அப்படின்றத வந்து நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ செலக்ட் பண்ணிவிட்டு வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து ஐஎன்டி ஓம் செலக்ட் பண்ணோடனே இங்கே வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் ரவுண்ட் 2க்கு 4 members ஆல்ரெடி ஃபில் ஆகிடுச்சு. ஸோ நீங்கள் ரவுண்ட் 3க்கு அப்ளை பண்ணுறாங்களா இருந்தீங்கன்னா என்ன பண்ணுறீங்க அப்படின்னு நினச்சிங்கன்னா சிம்பிள் ப்ராசஸ் தான். நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா எங்களுக்கு முன்னாடியே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து மெசேஜ் பண்ணோம், இந்த மாதிரி நான் வந்து லாஸ்ட் கேமில் ரவுண்ட் 2ல நான் இவ்வளோ ப்ளே பண்ணேன், ஸோ இந்த வாட்டி நான் உங்கள் டீமில் பார்ட்டிசிபேட் பண்ண விரும்புகிறேன், அண்ட் தென் நான் இவ்வளோ ஸ்கோர் ஹையஸ்ட்டாக எடுத்திருக்கேன் அப்படின்னு நீங்கள் வந்து எங்களுக்கு வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணிங்கன்னா யாரோட ஸ்கோர் ஹையஸ்ட்டாக இருக்கோ அவங்கள நாங்கள் குரூப்பில் சேர்த்துப்போம். ஸோ இந்த ரவுண்ட் 2 மெம்பர்ஸும் வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் அப்படி தான் சேர்த்தோம். ஸோ அதிகமாக யார் ப்ளே பண்ணுறாங்களோ அவங்கள வந்து பார்த்திங்கன்னா ரவுண்ட் 2ல சேர்த்தோம். இப்போ வந்து அதிகமாக ப்ளே பண்ணுறவங்க இங்கே பாருங்கள், இது வந்து நான். ஸோ அதிகமாக ப்ளே பண்ணுறவங்க இவங்க குழுக்கள் முடியில் தேர்ந்தெடுத்து நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா இவங்களை எங்கள் டீமில் ஜாயின் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த மாதிரி இன்னும் 3-4 அக்கௌண்ட் இருக்குது, உங்களுக்கு வேணும் எங்கள் டீமில் ஜாயின் பண்ணுறவங்க ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் நாளே வந்து பார்த்திங்கன்னா 145 floor முடிச்சிட்டோம். ஸோ எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் 40 கிட்ட ரீச் பண்ணி ப்ளே பண்ணிட்டோம். ஸோ இதில் வந்து ப்ளே பண்ணுறது எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து பாருங்கள் கெட் மோர் ஃப்ளோர்ஸ் அப்படின்றது இங்கே இருக்குது பாருங்கள். ஸோ இந்த கெட் மோர் ஃப்ளோர்ஸ் அப்படின்றத கிளிக் பண்ணுங்கள். ஸோ இதை கிளிக் பண்ண உடனே வந்து பார்த்திங்கன்னா கெட் மோர் ஃப்ளோர்ஸ் கிரிக்கெட் பண்ண உடனே ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா கிரிக்கெட் ஷேக் அப்படின்னு இருக்கும். ஸோ இதை கிளிக் பண்ணி 2 times சொல்லலாம் ஒரு நாளைக்கு. ஸோ நீங்கள் இதில் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா உங்கள் மொபைலை அப்படி இப்படி ஆட்டிகிட்டே இருக்கும், ஷேக் பண்ணணும் உங்கள் மொபைல். அவ்வளோதான், வேறு எதுவுமே பண்ண தேவையில்ல. ஒரு பால் இருக்கும், அந்த பாலை வந்து நீங்கள் தூக்கி தூக்கி போடுற மாதிரி இருக்கும். ஸோ நீங்கள் ஷேக் பண்ணலாம். அண்ட் தென் வந்து பார்த்திங்கன்னா உங்கள் லிங்கை கிளிக் பண்ணி உள்ளே வரவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஃப்ளோர் கிடைக்கும். இது வரைக்கும் என்னோடய லிங்கை கிளிக் பண்ணி 6 members வந்திருக்காங்க. ஸோ எனக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு விசிட்டுக்கு 5 floor கிடைக்கும். ஸோ வந்து 6 members வந்தாங்கன்னா எனக்கு வந்து பார்த்திங்கன்னா இது வரைக்கும் 30 floors கிடச்சிருக்கும். ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு ஃப்ளோருக்காக தனித்தனியாக வந்துகிட்டே இருக்கும். அண்ட் தென் வந்து பார்த்திங்கன்னா பேமெண்ட் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு யாருக்காவது ₹30 to 40 ஏதாவது ஒரு அமௌண்ட் அனுப்புங்க, அது 2 பேருக்கு அனுப்பலாம், உங்களுக்கு 2 floor கிடைக்கும். அண்ட் தென் இன்னொரு ட்ரிக் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பில் டெய்லி டு அன்லாக் 2x booster. அதாவது இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் 3 நாள் தொடர்ந்து விளையாண்டிங்கன்னா இப்போ நீங்கள் வந்து ஒரு பேமெண்ட் பண்ணி 2 floors வாங்குறீங்கன்னா அது டபுளாக 4 floorஸாக வரும். ஸோ அதுக்கு நீங்கள் 3 days கண்டினியூஸாக விளையாடணும். ஸோ 3 days விளையாடினா மட்டும்தான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களால் வந்து டபுள் பண்ண முடியும். ஸோ 1 day விளையாட்டு 1 day விட்டுட்டு மறுபடியும் விளையாண்டிங்கன்னா அது வராது, மறுபடியும் 1st day கண்டினியூ ஆகும். ஸோ இந்த ரவுண்ட் வந்து பார்த்திங்கன்னா எனி வரைக்கும் நடக்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா நவம்பர் 9 வரைக்கும் நடக்குது. ஸோ இன்னும் பார்த்திங்கன்னா 10 days இருக்குது. ஸோ ஒரு டீமுக்கு 4 members தான் சொல்லியிருக்காங்க. ஸோ நாங்கள் வந்து குழுக்கள் மாதிரியில் தேர்ந்தெடுக்கிறோம். நீங்கள் இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்க வந்து ஜாயின் பண்ணிக்கலாம் எங்கள் டீமில். ஒன்றும் இல்லை, இப்போ வந்து நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா இப்போ நம்ம வந்து 1st floor போயிட்டிங்கன்னா நமக்கு வந்து பார்த்திங்கன்னா 300 rupees கிடைக்கும். ஒருத்தருக்கு இல்லை 4 members வந்து பார்த்திங்கன்னா 300 பாதியாக பிரித்து தருவாங்க. ஸோ அதை எப்படி அப்படின்றது நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ கேல்குலேட்டரில் போயிட்டு 300 ÷ 4 போருங்கள், ஒருத்தருக்கு எவ்வளோ வருதுன்னு செக் பண்ணிக்கலாம். ஒருத்தருக்கு 75 rupees கிடைக்கும், நீங்கள் வந்து 1st place போனீங்கன்னா மட்டும்தான். ஸோ இது வந்து அப்டேட் ஆகிட்டே இருக்கும். டீம் ரிவார்ட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா கம் பேக் அன் அவர், 1 hour கழிச்சு வாங்க, உங்கள் டீமோட ரிவார்ட்ஸ் வந்து அப்டேட் ஆகிட்டுருக்கும். நீங்கள் எந்த லெவலில் இருக்கீங்க அப்படின்றது காமிச்சிடும். ஸோ இதே வந்து பார்த்திங்கன்னா இந்த 1st level இருந்தோம் அப்படின்னா வந்து பார்த்திங்கன்னா
30 rupees தான் மொத்தமாகவே கிடைக்கும். அப்போ ஒரு டீமுக்கு 7 ரூபாய் 8 ரூபாய் ரேஞ்சில் கிடைக்கும். இதே வந்து செகண்ட் இடத்துல இருந்தோம், இது வந்து சில்வர் பிரான்ஸ் கோல்டு அந்த மாதிரி பிரிக்கிறாங்க. ஸோ சில்வர் லெவல் பிரான்ஸ் வந்து 30 rupees தான் ஒருத்தருக்கு, இல்லை ஒரு டீமுக்கே 30 தான். ஸோ 7 rupees தான் ஒருத்தருக்கு கிடைக்கும். அப்படியே நீங்கள் சில்வர் லெவல் போனீங்கன்னா 90 rupees கிடைக்கும், ஒரு டீமுக்கு வந்து 25 rupees கிட்டே கிடைக்கும், 25 or 23 கிடைக்கும். இதே நீங்கள் கோல்டு லெவலில் வந்தீங்கன்னா வந்து பார்த்துக்கோங்க 300 rupees பர் டீம். ஸோ 75 rupees ஈச் கிடைக்கும். ஸோ நீங்கள் அதுக்கு வந்து கண்டினியூஸாக ப்ளே பண்ணணும், ப்ளே பண்ணாமல் விட்டிங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்காது. ஸோ நீங்கள் ப்ளே பண்ண தான் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து இன்க்ரீஸ் ஆகும். ஸோ நீங்கள் ப்ளே பண்ண உங்கள் டீமில் எல்லாருமே ப்ளே பண்ணணும், நீங்கள் ஒருத்தர் மட்டும் ப்ளே பண்ண முடியாது. ஸோ Round-1 வந்து பார்த்தீங்கன்னா இது என்னோடய டம்மி அக்கௌண்ட்டில் நாங்கள் ப்ளே பண்ணதில் மொத்தமாகவே 170 தான் எடுத்தோம். ஸோ அந்த 170 எங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஈச் 20 rupees கிடச்சிச்சு. ஸோ அதாவது 80 rupees பர் டீம் அப்படின்ற மாதிரி கிடச்சிச்சு. ஸோ அதில் வந்து ஈச் எனக்கு 20 வந்துச்சு. ஸோ இப்போ வந்து நாங்கள் வந்து எய்ம் பண்ணுறது எல்லாம் கோல்டுக்கு தான் எய்ம் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா எவ்வளோ ஃபாஸ்ட்டாக பில்ட் பண்ண முடியுமோ அவ்வளோ ஃபாஸ்ட்டாக பில்ட் பண்ணுங்கள். ஏன்னா லெவல் டேஸ் இருக்குது, ஸ்கோர்ஸ் வந்து வேரி ஆகிட்டே இருக்கும். ஸோ விட்டாமல் நீங்கள் ப்ளே பண்ண தான் எல்லாம் கிடைக்கும். ஸோ அண்ட் தென் வந்து பார்த்திங்கன்னா வேறு என்ன அப்டேட் பண்ணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்த ஃப்ளோர்ஸ் வந்து எல்லாமே சொல்லிட்டேன். ஸோ இந்த ஷேக் நான் என்னென்ன ப்ளே பண்ணியிருக்கணும் அது மட்டும் தான் சொல்கிறேன். இதே நீங்கள் வெளியே எங்கன்னா போகிறீங்களா இருந்தீங்கன்னா கியூஆர் கோடு மூலிமா கூட நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கேன் பண்ணி 2 floors எடுத்துக்கலாம். அப்படி இல்லைனா வந்து ரீசார்ஜ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 25 floor கிடைக்கும் பெர் பேமெண்ட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஒரு நாளைக்கு 2 times பண்ணிக்கலாம், ரீசார்ஜ் ஆர் டிடிஹெச் ஆர் பில் பேமெண்ட்டு. அண்ட் ஸ்பிளிட் அண்ட் எக்ஸன்ஸ் இது வந்து பண்ணாதீங்க. இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட அமௌண்ட்டை வந்து ஸ்பிளிட் பண்ணுற மாதிரி இருக்கும். இது என்னன்னு எனக்கு வந்து முழுசாகவும் தெரியல. ஸோ நான் அதுலேயும் ட்ரை பண்ணல. அவ்வளோதான், ஒரு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டாஸ்க் பண்ணால் எவ்வளோ வருமோ Round-2 மொத்தமே சொல்லிட்டேன். ஸோ நான் வந்து 145 இருக்கேன். ஸோ நான் முடிஞ்ச அளவுக்கு உங்களோட டவுட்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு தனி வீடியோவை போட பார்க்குறேன். ஸோ உங்களுக்கு எதாவது டவுட் இருந்தால் கேளுங்க. அண்ட் தென் வந்து இங்கே பலூன் டாஸ்க், அண்ட் தென் இதோட கண்டினியூஷன் வந்து பார்த்திங்கன்னா